அன்பார்ந்த நேயர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தினசரி செய்திகளை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது என்பதை அறிந்து கொள்கிறோம். நம்மை சுற்றி நடக்கும் விபத்துகளினாலும் பலவிதமான நோய்களினாலும் ஏற்படும் மரணங்களை பார்க்கும் போதும் இது நமக்கு உறுதிப்படுகிறது. ஆனாலும் தான் நிலையாக இந்த உலகில் வாழப்போவதை போல மனிதனுடைய செயல்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையற்ற வாழ்வுக்கு பின்னால் ஒரு நிலையான வாழ்க்கை இருக்கிறது என்பதையும் அதை எப்படி நமக்கு சொந்தமாக்கி கொள்வது என்பதையும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு சைமன் அவர்கள். நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் யார் இவர் என்ற பெயரில் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தலையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சமூக ஊடகங்கள் கொடுக்கிற செய்திகளிலே முக்கியமாக அதிர்ச்சி கொடுக்கும் செய்திகள் விபத்துக்கள், ஆக்சிடென்ட். எங்கு பார்த்தாலும் அந்த செய்திகளை நாம் தாராளமாக அன்றாடம் நாம் கேட்டுக்கொண்டே கண்டுகொண்டே இருக்கிறோம். ஆக்சிடென்ட் என்று சொன்ன உடனே நம்முடைய மனதிற்கு வருவது சாலை விபத்து தான். ஆம், சாலை விபத்துகளும் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு பாதுகாப்பான பயணம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிட்டது. விமானத்தில் போனாலும் விபத்து ஏற்படுகிறது, கப்பல் கடலிலே போனாலும் விபத்து ஏற்படுகிறது, சாலையில் இருசக்கர வாகனத்தில் போனாலும், பேருந்தில் பயணித்தாலும், காரிலே பயணித்தாலும் விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கிறது. விபத்துகள் என்பது மனிதன் விரும்பாத, அதே வேளையிலே மனிதன் எதிர்பாராத நிகழ்வு என்று எல்லாராலும் அது வர்ணிக்கப்படுகிறது. விபத்து ஏறிடும் போது ஒன்று, பொருள் இழப்பு ஏற்படுகிறது. சில நேரங்களிலே மனிதர்களுக்கு காயம் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே உயிர் சேதமும் ஏற்படுகிறது. இப்படி உயிர் சேதம் ஏற்படுகிற விபத்துக்களுடைய செய்திகளை படிக்கும் பொழுது நாம் எல்லாரும் உறைந்து போகிறோம். அதிர்ச்சியை கொடுக்கிறது. ஏறத்தாழ எல்லா மனிதர்களுமே சாலையிலே பயணிக்கக்கூடியவர்கள், பயணிக்க வேண்டியவர்கள் தான். அனைத்து பயணங்களுமே விபத்துக்கு சாத்தியமானவைகள் தான். ஆகவே விபத்து என்பது இன்றைக்கு நம்ம எல்லாம் அதிர்ச்சி ஆக்குகிற, நம்ம எல்லாம் சிந்திக்க செய்கிற, நிலைகுலிய வைக்கிற ஒரு செய்தியாக, அன்றாட நிகழ்வாக மாறிவிட்டது என்பது உண்மையான காரியம். இந்த சாலை விபத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டால், கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் ஏராளமானோர் இறை நம்பிக்கை கொண்டவர்கள். பெரும்பாலான மக்கள் தங்களுடைய பயணத்தை தொடங்கும் பொழுது அவருடைய நம்பிக்கையில் வித்தியாசம் இருக்கிறது. எல்லாரும் ஒன்றுபோல் நம்பிக்கை வைக்கவில்லை, எல்லாரும் ஒரே ஒருவரை இறைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி வேற்றுமைகள் இருந்தாலும் எல்லாருமே தங்கள் பயணத்தினுடைய, பெரும்பாலான மக்கள் தாங்கள் வழிபடுகிற தெய்வங்களை வணங்கி வேண்டித்தான் பயணங்களை துவங்குகிறார்கள். இன்னும் பலர் தங்களுடைய வாகனங்களிலே தங்களுடைய மத அடையாளங்கள் அல்லது தங்களுடைய நம்பிக்கை என்ன என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய சில அடையாளங்களை பொறித்து வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு மத அடையாளம், நம்பிக்கை அடையாளத்தோடு தாங்கள் வழிபடுகிற தெய்வத்தை வேண்டுதலோடு பயணத்தை துவங்குகிறவர்களுடைய பயணங்கள் பல நேரங்களிலே விபத்துக்குள்ளாகி விபரீதமாக முடிவதை நாம் காண்கிறோம். இது அநேகருக்கு கேள்வி எழுப்புகிறது. மிக முக்கியமாக கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கடவுள் மறுப்பாளர்கள் இவர்களை பார்த்து கேட்கிற ஒரு சாதாரணமான கேள்வி, ஏன் நீங்கள் நம்புகிற கடவுள் உங்களை காப்பாற்றவில்லை?
அந்த கடவுளை வேண்டிக் கொண்டுதானே பயணத்தை ஆரம்பித்தீர்கள். உங்கள் வாகனத்திலே அந்த கடவுளை கூடிய அடையாளம், உங்கள் நம்பிக்கையின் அடையாளம் இருக்கிறது, ஏன் காப்பாற்றவில்லை என்ற கேள்வியை கேட்கிறார்கள். அப்படி அவர்கள் நேரடியாக கேட்கவில்லை என்றாலும் ஆழ் மனதிலே மக்களுக்கு இந்த கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. ஏன் இத்தனை விபத்துகள்? நான் முன்பு சொன்னது போல விபத்துக்கு காரணங்கள் இருக்கிறது. ஒருவேளை அறியாமையினாலே விபத்து ஏற்படலாம், இல்லை என்றால் பாதுகாப்பு இல்லாத ஒரு சாலை, பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அதனால் ஏற்படலாம், அல்லது இவருடைய கவனையின்மை, பலவிதமான போக்குவரத்து பாதுகாப்பாக இருப்பதற்காக கொடுக்கப்படுகிற எச்சரிப்புகள், அறிவுரைகள், இதையெல்லாம் அலட்சியம் செய்து இவருடைய ஒரு தாறுமாறான போக்கினாலே விபத்துகள் ஏற்படலாம். இப்போ விபத்துகள் இதெல்லாம் ஏற்படுவதனாலே ஏன் காப்பாற்றப்படவில்லை, ஏன் நடக்கிறது என்ற கேள்வியெல்லாம் இருந்தாலும், ஒரு பக்கத்தில் இப்படி ஒரு கோர விபத்துகள் நடக்கும் பொழுது நம்முடைய நினைவுக்கு ஒரு பேர் உண்மை புலனாகிறது. அது என்னவென்று கேட்டால், விபத்து எதிர்பாராமல் நம்முடைய சக்திக்கும் மிஞ்சி நாம் விரும்பத்தகாத வகையிலே பேரிழப்பை ஏற்படுத்தி நடைபெறும் பொழுது நிறைவாக அங்கே புலப்படுவதென்ன, மனிதனுடைய உயிர் பறிபோகிறது. அப்போ மனிதனுடைய வாழ்வுக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லை என்பதுதான் அதில் ஆணித்தரமாக வெளியாகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் இன்றைக்கு எல்லா மனிதர்களும், எவ்விடத்தில் வாழும் எல்லா நிலையில் உள்ள மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த வாழ்வை குறித்து கடவுள் மீது அதிகமான நம்பிக்கை பற்றுகொண்ட ஒரு பக்தர் நிவிதமாக சொல்கிறார். சங்கீத புத்தகம் 39 சங்கீதத்தில் 4 வசனத்தில் அவர் சொல்கிறார், கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலை அற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட தாவீது என்ற இந்த பக்தன் சொல்கிறார், ஆண்டவரே நான் எவ்வளவு நிலையற்றவன், எனது வாழ்நாள் இவ்வளவுதான், இந்த எல்லைக்கு உட்பட்டதுதான் என்பதை உணர்வதற்காக எனக்கு நீர் அதை தெரிவிக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு மேன்மையான வாழ்க்கையாய் இருந்தாலும், மிக எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும், இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுமே நிலை இல்லாத வாழ்வுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை விபத்தே ஏற்படவில்லை என்று வைத்துக் கொள்வோம், சாலையில் பயணம் மேற்கொள்ளவும் இல்லை, மேற்கொண்ட பயணத்தினாலே எந்த விபத்தும் ஏற்படவில்லை என்று இருந்தால், இப்படி விபத்தை சந்திக்காத மனிதர்கள் எத்தனை ஆண்டு உயிரோடு இருந்து விடுவார்கள்? ஒரு ஆக்சிடென்ட் நடக்காததுனால 500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் உயிரோடு இருந்து விடுவார்களா? இல்லை. இந்த நிகழ்வுகள் மூலமாகவாவது மனிதனுக்கு புலனாவது என்னவென்றால், எல்லாருமே நிலை இல்லாத ஒரு சுருக்கமான, ஒரு குறைந்த தொகை கொண்ட நாட்களான ஆயுசைத்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் ஆதாரமாக நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு, இல்லைன்றால் உங்களை சார்ந்தவர்களுக்கு விபத்தின் மூலமாக பேரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம். விபத்து ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வருத்தத்தையும் பெரிய இழப்பையும் அது கொடுத்தாலும், ஏற்படாதவர்கள், விபத்திற்கு சிக்காதவர்கள் நல்லவர்கள் என்றோ, விபத்திற்குள் சிக்கி கொண்டவர்கள் மோசமானவர்கள் என்றோ நாம் வரையறுத்து விட முடியாது. நாம் ஒரு முடிவுக்கு வருவதென்றால், மனித வாழ்வானது
நிலையற்றது. விபத்துகள் ஏற்படலாம், ஏற்படாமல் இருக்கவும் செய்யலாம். இந்த உடல் வாழ்வு நிலையான வாழ்வு அல்ல என்று இந்த பைபிள் சொல்கிறது. நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை எல்லாமே தற்காலிகமாக உள்ளது, அது மாற்றத்துக்குரியது. அதை குறித்து இந்த பைபிள் சொல்கிறது என்னவென்றால், இரண்டு பகுதிகளில் உள்ள வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுடைய சிந்தைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். பிரசங்கியின் புத்தகம் 12 அதிகாரத்தில் 5 வசனத்தில் இப்படி சொல்கிறார், மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே. நித்திய வீடு அதான் பெர்மனன்ட். அப்படியானால் இப்பொழுது மனிதன் இருக்கிற வீடு தற்காலிகமான வீடு. ஒருவேளை சொந்த இடத்துல சொந்த வீடு கட்டி குடியிருந்தாலும் இந்த வீடு அதாவது இந்த வாழ்க்கை ஒரு நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானதுதான். ஆகவே மரிக்கும் பொழுது மனிதன் நித்திய வீட்டுக்கு போகிறான் என்று இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்கிறார். லூக்கா என்கிற நற்செய்தி நூலிலே 16 அதிகாரம் 9 வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. நீங்கள் மாளும் போது, இந்த உலகத்தில் விபத்து ஏற்பட்டாலும் விபத்து ஏற்படவில்லை என்றாலும் நிலையில்லாத வாழ்வை வாழ்கிற மனிதர்கள் எல்லாருமே அடுத்து செல்வது ஒரு நிலையான வாழ்விற்கு. ஒரு விபத்துகள் இல்லாத வாழ்விற்குத்தான் செல்கிறோம், ஒரு நிலையான வீட்டுக்குத்தான் மனிதர்கள் செல்கிறார்கள். அந்த நிலையான வீடு யாருக்கு, எந்த இடம் என்பதை மனிதன் தன்னுடைய நம்பிக்கையினாலே உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஆண்டவராகிய தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். விபத்துக்களை நாம் தடுக்கலாம், தடுக்காமலும் இருக்கலாம். விபத்துக்கள் அறிந்து வரலாம், அறியாமலும் வரலாம். விபத்துக்கள் நம்முடைய பிழையினால் வரலாம், நம்முடைய பிழை இல்லாமல் வரலாம். விபத்துக்களிலே மிகப்பெரிய விபத்து என்னவென்று கேட்டால் மனுக்குலத்தின் வரலாறிலே ஆதியிலே நடந்த ஒரு விபத்து. அது அறியாமல் நடந்த விபத்து அல்ல, ஆதியிலே படைக்கப்பட்ட மனிதன் தன்னை படைத்த ஆண்டவர் கொடுத்த கட்டளையை மீறிவிட்டான். எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்தான். அதனாலே மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தினாலே ஏற்பட்டது அவனுக்கு மட்டுமல்ல, மனித தலைமுறையில் வருகிற எல்லா மக்களுக்கும் நிரந்தரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. சாலை விபத்திலே ஒருவர் சிக்கிக்கொண்டால் அவருடைய உடலுக்குத்தான் பாதிப்பு. ஆனால் இந்த விபத்து கடவுளுடைய கட்டளையை, கடவுளுடைய நிபந்தனையை மீறினதுனாலே அவனுக்கு மட்டுமல்ல, அவனுக்கு பின்னாலே வருகிற எல்லா மனுக்குலத்தின் மரபில் உள்ள எல்லா பரம்பரையில் உள்ளவர்களுக்கும் தலைமுறைகளுக்கும் அந்த விபத்தின் தாக்கம் வந்தது. அதுதான் இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் நிலையான மன அமைதி இல்லாமல் அதிகமான வருத்தத்தோடும் மன துக்கத்தோடும் கவலைகளோடும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஒரு விபத்து மனிதன் தெரிந்தே ஏற்படுத்திவிட்டான். இந்த விபத்தினுடைய விளைவு இங்கே மட்டுமல்ல, மரணத்திற்கு அப்பாலும் அது தொடர்கிறது. மரித்ததோடு ஒருவேளை வேதனை தீர்ந்து விடலாம், மரித்ததோடு ஒருவேளை நோய் தீர்ந்து விடலாம். ஆனால் மரித்ததற்கு பிறகு மனிதன் செல்வது நித்தியமான வீடு. அந்த நித்தியமான வீட்டிலே இரண்டு பகுதிகள் இருக்கிறது என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த நாளிலே நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை இந்த உலக வாழ்வுக்கு அப்புறமாக என்ன நடக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்திருக்கக்கூடும், ஒருவேளை அதை குறித்து சிந்தனை இல்லாமலும் இருக்கக்கூடும், ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கக்கூடும், இல்லை அறியாமலும் இருக்கக்கூடும். என்ன நடக்கும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டு இருக்கக்கூடும். ஆனால் பைபிள் அதற்கெல்லாம் தெளிவான பதிலை தருகிறது. உலகத்திலே கொஞ்ச காலம் வாழ்கிறோம், இந்த வாழ்க்கை நிலையில்லாதது, இந்த வாழ்வுக்கு அப்புறமாக நாம் போவது
நித்தியமான வீடு. அந்த நித்தியமான வீட்டை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையிலே அற்புதமாக சொன்னார். அவர் பரமேறி போவதற்கு முன்பதாக சொன்னார், தம்முடைய சீடர்கள் தன்னை பின்பற்றி வந்தார்கள், அது அவர்களுக்கு சொன்ன சொல், அவர்களை போல அவரை நம்புகிற எல்லா மக்களுக்கும் உரித்தான ஒரு உரிமை சொல்லது. நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் செய்வேன், அந்த இடத்தை நான் ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்ப நான் வந்து உங்களை என்னோடு சேர்த்து கொள்வேன், அதுதான் நித்தியமான வீடு. அந்த நித்தியமான வீடு என்பது பரலோகம். அந்த நித்தியமான வீடு யாருக்கு கொடுக்கிறார்? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து என்பது நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவர்களுக்கு பரமேறி போன இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்பொழுது அதை கொடுக்கிறார். அது ஏன் அவர்களுக்கு கொடுக்கிறார், ஏன் விசுவாசம் வைக்க வேண்டும் என்றால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆதி மனிதன் செய்த பாவமாகிய அந்த விபத்தின் விளைவாக வருகிற எல்லா தீமையிலிருந்தும் மனுக்குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த பூ உலகிலே பெத்லகேமிலே மனிதனாக பிறந்தார். ஒரு கன்னிகைக்கு அற்புதமாக தூய ஆவியானவராலே கருவுற்ற நிலைமையிலே மனிதனாக பிறந்தார். இது வரலாற்று பேர் உண்மை. இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்தார். தான் மனித உருவில் இருந்தாலும், சாதாரண மனிதனாக வாழ்ந்தாலும், மெய்யாகவே தேவன்தான் என்பதை பல செயல்கள் மூலமாக நிரூபித்து காண்பித்தார். அநேக அற்புதங்களை செய்தார். புதுமைகள் மனிதனாலே செய்ய முடியாமல் வியந்து பார்க்கிற பிறவியிலே பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார். பொங்கி எழுந்த காற்று, கடல், இதெல்லாம் வார்த்தையினாலே அமைதிப்படுத்தினார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் 4 நாட்கள் பிறகுட உயிரோடு எழுப்பினார். இதெல்லாம் தான் ஒரு கடவுள், உண்மையாக மனித உருவில் இருந்தாலும் உண்மையான தேவன் தான் என்கிற அற்புதத்தை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். மனிதனுடைய பாவத்திற்காக தன்னையே பலியாக சிலுவையிலே அர்ப்பணித்து கொடுத்தார். பாவத்தின் விளைவாக வருகிற தண்டனையை தன்பால் ஏற்றுக்கொண்டார். இரத்தத்தை பலியாக சிந்தி மரித்தார். மனிதனாக வந்தபடினாலே மரித்தார், உண்மையாக மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலே அடக்கம் அந்த நாட்டு வழக்கத்தின்படி செய்தார்கள். 3வது நாளில் மறுபடியும் உயிரோடு எழுந்தார். அநேகருக்கு தன்னை காண்பித்து உயிர்த்தெழுந்து நிரூபித்தார். அப்பொழுது சொன்னார், நான் மறுபடியும் பரமேறி போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு நித்தியமான வீட்டை நான் ஆயத்தம் செய்வேன், நான் திரும்ப வந்து உங்களை சேர்த்து கொள்வேன். அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்தான் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா மக்களுக்கும் சொல்லுங்கள், உங்களுடைய பாவத்திற்காக என்னை நான் பலியாக கொடுத்தேன், இனிமேல் உங்கள் பாவ பரிகாரத்திற்காக நீங்கள் எந்த ஒரு செயலும் செய்ய தேவையில்லை, செய்யவும் முடியாது, என்னில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தங்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாக, பாவத்தின் பரிகாரியாக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை கொடுத்தார் என்று நம்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்கு அவர் பாவ மன்னிப்பை இலவசமாய் கொடுக்கிறார். இந்த விபத்துக்கள் எல்லாமே, இந்த மரணம் எல்லாமே தற்காலிகமானதான். நிரந்தரமான நித்திய வீட்டிலே அந்த பரலோகத்திற்கு தம் மீது நம்பிக்கை வைத்த மக்களை அவர் அழைத்து செல்வேன் என்று உண்மையான வாக்கு சொன்னார். வாக்கு மாறாதவர். இது நித்தியமான வீடு. ஒருவேளை இந்த நன்மையான அழைப்பை ஏற்க ஒருவர் மறுத்தால் இன்னொரு நித்திய வீடு இருக்கிறது. அந்த நித்திய வீடு நரகம் என்று இந்த பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. வேதனை மிகுந்த இடம், அந்த வேதனை மிகுந்த இடத்திற்கு, அதுவும் நித்தியமானதான். அந்த நித்தியத்திற்கு மனிதன் செல்லக்கூடாது என்பதற்காக நித்தியமான மகிழ்வான இடத்தை இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவனிக்கிற வேளையில், நீங்கள் இந்த உலகத்திலே இந்த வாழ்வு நிலையற்று என்பதை புரிந்து கொண்டு
விபத்து நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் இது நீடித்த வாழ்வு அல்ல. இனிமேல் செல்வது நித்தியமான வீடு, நித்தியமான வாழ்வு. அந்த நித்தியமான வாழ்வில் தேவன் சம்பாதித்து கொடுக்கிற பரலோக பேரின்ப பெருவாழ்வை இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வதனாலே இலவசமாய் பெற்று அந்த நம்பிக்கையோடு உறுதியோடு சமாதானமாய் வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வாராக. அருள் செய்யட்டும். வாழ்த்துகிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறோம். ஆமென். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பல்வேறு விபத்துக்கள் உலகத்திலே பெருகிக் கொண்டே வருகிறது. ஏன் என்ற கேள்வி மனிதர்கள் மனதிலே ஓங்கி நிற்கிறது. ஆனால் எல்லா மனிதர்கள் வாழ்வும் நிலையற்றது என்பதை இந்த விபத்துக்கள் நினைவுபடுத்துகிறது. நித்தியமான ஒரு வாழ்வு உலக வாழ்க்கைக்கு அப்புறமாக மனிதனுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை வேதாகமத்தில் வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நித்தியமான வீட்டை குறித்த ஒரு கரிசனையும் சிந்தையும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டுமென்று வேண்டுகிறோம். இந்த வீடு, இந்த வாழ்க்கை எல்லாமே தற்காலிகமானது, நிரந்தரமானது மரணத்திற்கு அப்புறம் என்பதை புரிந்து கொள்ளவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவதன் மூலமாக அந்த சந்தோஷமான பரலோக நித்திய வீட்டை அடைந்து கொள்ள முடியும் என்கிற சத்தியத்தையும் புரிந்து அறிந்து கொள்வதற்கு நீர் ஒத்தாசை செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டவர்களுக்கு அப்பேற்பட்ட பெரிய பாக்கியத்தை கொடுத்து அதோடு கூட உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு நீர் சமாதானம் கொடுக்கிறீர், ஆசீர்வாதம் கொடுக்கிறீர். அவர்களுடைய துன்பங்களிலும் அவர்களுடைய வேதனைகளிலும் அவர்களுக்கு நல்ல விடுதலையை கொடுக்கிறீர். இதெல்லாம் பெற்றுக்கொள்ள உதவி அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே உணர்ந்தாலுனையே அளித்திடுவார் நித்திய ஜீவன் என் இயேசுவே மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே தாலாட்டி பாலூட்டி அன்னை எழுதாலும் தோல் மீது சுமந்து வளர்த்த தந்தை தடுத்தாலும் தாலாட்டி பாலூட்டி அன்னை எழுதாலும் தோல் மீது சுமந்து வளர்த்த தந்தை தடுத்தாலும் தாரமாக வந்தவள் மார்பில் சாய்ந்தெழுதாலும் தாரமாக வந்தவள் மார்பில் சாய்ந்தெழுதாலும் பெற்றெடுத்த பெண்ணும் பிள்ளையும் புரண்டு புரண்டு அழுதாலும் மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே வண்ண வண்ண ஆடைகளை நீ அணிந்தாலும் பொன்னாலும் பூவாலும் அலங்கரிச்சாலும் வண்ண வண்ண ஆடைகளை நீ அணிந்தாலும் பூவாலே மேடையிட்டு புத்தாடை போர்த்தி பூவாலே மேடையிட்டு புத்தாடை போர்த்தி புழுக்களுக்கிரையாக புழுதியிலே விதைத்திடுவார் மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே பொன்னாசை பெண்ணாசையாலே உன்னாசை உலக வாழ்வு முடியும் தன்னாலே மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையாலே உன்னாசை உலக வாழ்வு முடியும் தன்னாலே உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் தன்னாலே உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பின்னாலே என்னாலும் ஏசுவல்லால் உனக்கு ஒரு துணை இல்லையே மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே உணர்ந்தால் உன்னையே அளித்திடுவார் நித்திய ஜீவன் என் இயேசுவே மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லை நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே நம்முடைய உலக வாழ்க்கை நிலையற்றதாக இருப்பதால் மரணத்திற்கு பின் உள்ள நிலையான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டோம். நிலையான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் ஏற்படுத்தவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் இருந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை
அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது உங்கள் பாவத்தை மன்னித்து மரணத்திற்கு பின் நிலையான வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் அன்பை வாழ்க்கையில் அனுபவிக்க விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அவளாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598134441 மற்றும் 94870074411. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதியும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.